மற்றொரு புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காலிமார்க் விப்ரோ தமிழா தமிழா, பவர்ட் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ. நம் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிடம் அல்லது ராசி பலன் சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு நாளிதழில் தொடங்கி வார இதழ், மாத இதழ், ஏன் சமையல் பத்திரிகையாக இருந்தால் கூட அதுக்கு வந்து தனியாக ஒரு ராசி பலன் பக்கம் ஒதுக்கப்படும். உங்கள் ராசிக்கு இந்த வாரம், இந்த மாதம், இந்த நாள் என்ன நிகழும் அப்படின்னு. அதுக்கு நமக்கு சிலருக்கு நம்பிக்கை இருக்கலாம், சிலருக்கு அறவே நம்பிக்கையற்று இருக்கலாம், அல்லது பார்த்து வைப்போமே நினைக்கலாம். ஆனாலும் கூட ஒரு பொதுவாக அதை பற்றி ஒரு விஷயம் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது தவிர்க்க முடியாமல். நம்ம இன்றைக்கி பேச விரும்பின தலைப்பு அதுதான், ஜோதிடம் வாழ்க்கையில் ஏற்றம் தரும்னு பேசுவதற்கு ஒரு அணியினரும், இல்லை ஏமாற்றம் தான் தரும்னு மறு அணியினரும் வந்திருக்காங்க. இப்போ நான் நம்புகிற உங்கள்கிட்ட தான் முதல் கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். ஜோதிடம் நம் வாழ்க்கையில் ஏற்றம் தரும்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எல்லோரும் பரிபூர்ணமாக நம்புகிறீங்க. நம்புகிற எல்லோரும் வெவ்வேறு வகையான ராசி பலன் பார்க்குற ஒருத்தர், ஜோதிடம் பார்க்குற ஒருத்தர், முகத்தை பார்த்து பலன் சொல்கிற ஒருத்தர், கோள்களை பார்த்து பலன் சொல்கிற ஒருத்தர், இப்படி வேறு வேறு இப்போ வகைகள் இருக்கு. இதில் நீங்கள் யார், நீங்கள் என்ன வகையான ஜோதிடர், அதை மட்டும் சொல்லுங்கள். நான் பாரம்பரிய ஜோதிடம் பார்க்குறக்காக வந்திருக்கோம். அவர்கிட்ட கொடுங்க, ஐயா கொடுங்க. 1991 சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஜோதிடத்துக்காக ஒரு சாஃப்ட்வேரும் பண்ணியிருக்கேன். ஓகே, விஞ்ஞானத்தை பயன்படுத்தி ஜோதிடம் பார்க்குறீங்க நீங்கள். அடுத்து நான் வந்து முகத்தை பார்த்தே அவங்களுடைய வாழ்க்கையை சொல்லிவிடுவேன். ஓ, முகம் பார்த்து சொல்கிறோம். முகம் பார்த்தாலே வாழ்க்கையை எல்லாமே சொல்லிடலாம். அதாவது ஒருத்தனுடைய ஃபேஸில் தான் எல்லாமே இருக்குது. இதுக்கு கீழே யாருமே அழகு கிடையாது. முகத்தை வச்சு தான் நம்ம எல்லாருமே அறிமுகமே அதுதான். அகத்தின் அழகு முகத்தில், ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே இங்கே தான் இருக்குது. அந்த ஃபேஸை பார்த்தே அவங்க வாழ்க்கையை முடிவு பண்ணி அவங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்லி அதை உண்டான பரிகாரங்களை பண்ணி சொல்லியிருக்கேன், நடந்துகிட்ருக்கு. ஓலைச்சுவடி பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கேங்க. பாரம்பரிய வைத்தியம் ஓலைச்சுவடி இதுங்க. நீ சூடி எடுத்து படித்து சொல்கிறோம். ஆமாங்க. பழங்கானத்தம் பகுதியில் ஜோடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எண்கணித ஜோடம் மற்றும் கேபி ஜோடத்தில் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து எண்கணிதத்தில் கவனம் செலுத்துறீங்க. ஆமா, நியூமராலஜி. வேற யாரு? மதுரையிலிருந்து வந்திருக்கேன். பாரம்பரிய ஜோடம் பார்க்குறேன். ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னாக்கா பிரசன்ன ஜோடம். பிரசன்ன ஜோடம் அப்படின்னாக்கா இப்போ ஜாதகம் கொண்டு வராங்க இல்லைங்களா, அதில் அவங்க எழுதின டைம் தவறாக இருக்கலாம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வித்தியாசம் இருக்கலாம். நான் அவங்க வரும்போது இப்போ இந்த டயத்துக்கு ஒரு ஜாதகம் போட்டால் என்னவோ அதை வச்சுக்கிட்டு பலன் சொல்லுவேன். அதை கம்பேர் பண்ணி சொல்லுவேன். அதே இதை வச்சுக்கிட்டு பிரசன்ன ஜோதிடம் என்பது அதுதான். அதான் சார், பிரசன்ன ஜோதிடத்தை, அதாவது ஜாதகத்தை முதல்ல கரெக்ட் பண்ணுறது, ரிப்பேர் பார்க்குறது. இருக்கும்மா, நீங்கள் இப்போ கைத்துட்டீங்கன்னா எதிராக பேசுகிறேன் அர்த்தமாக இருப்போது. பிரசன்னம்னா உதித்தல் அப்படின்னு அர்த்தம். நீங்க வந்து கேட்கும் பொழுது அப்போ உதிக்கிற லக்னத்தை வைத்து, அன்றைக்கு இருக்கக்கூடிய சந்திர லக்னத்தை வைத்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை கணிப்பது தான் பிரசன்ன ஜோதிடம். ஓகே, இப்போ இத்தனை பேர் சொன்னதுல இது சாத்தியமே இல்லையேன்னு கேட்ட உடனே அபத்தமா சொன்னது எது? நாடி ஜோதிடம். நாடி ஜோதிடம் ஏன்? அது எத்தனை வருஷத்துக்கு முன்னால ஓலை எழுதி வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு இவங்களால வந்து நாடி ஜோதிடம் எடுத்துகிட்டு வந்துட முடிச்சு பேச முடியுங்கிறாங்க. அதில் 2 வரி தான் எடுத்திருக்கும். இவங்க வந்து அதை வச்சு ஒரு 45 நிமிஷம் பேசுவாங்க. அதுலேயும் ஏதோ 8 காண்டம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு காண்டத்துக்கும் ஒரு அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு டைமிங், இதெல்லாம் வச்சு 2 வரி வச்சு எவ்வளோ நேரம் அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம். அதாவது நாடி ஜோதிடம் அந்த 2 வரிகள் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே, அந்த 2 வரிகளை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதை வந்து பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க மட்டும்தாங்க அதை படிக்க முடியும். எங்கள் பாரம்பரியத்திலேயே சரியான அதில் சொல்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த விரதங்கள் இருக்கிறவங்க மட்டும்தாங்க சார் அதை படிக்க முடியும். எல்லாரும் படிக்க முடியாதுங்க. இல்லை, அவர் சொல்கிறது நான் படித்தேன்னு சொல்ல வரல. அதில் வந்து 2 வரிகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் சொல்கிறது அது வந்து எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்கறதாங்க என்னோட கேள்வி. இல்லை, ஓலைச்சுவடிங்கிறது இந்த இவ்வளோ பெருசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஸ்கேல் அளவுக்கு அதில் எவ்வளோ எழுத முடியும்னு தெரியல. இன்னொரு முக்கியமானது, அப்போவே ஜெராக்ஸ் மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வைத்தீஸ்வரன் கோயிலில் ஒரு 500 பேர் கடை போட்டிருக்காங்க. இப்போ எல்லா ஊர்லேயும் கடை போட்டிருக்காங்க. அது எல்லாரும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு தான் நீங்கள் படிச்சு சொல்கிறீங்க போல. உலகத்தில் 1000 பேர் இவ்வளவு 1000 கோடி பேர் பிறக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஏடு இல்லை இல்லையா? ஒரு ஏடு இருக்குது. அந்த ஏடில் இருக்கிறது எப்படி எல்லாருக்கும் பொருந்தும் வேறு வேறு ஆளுக்குங்கிறதா அவருக்கு கேள்வி. ஒரு ஏடு மட்டும் இல்லைங்க சார், 1000கணக்கான ஏடுகள் உண்டுங்க, இன்றளவும் உண்டுங்க. எங்களுக்கே, நாங்கள் அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் போய் தேடினாலும் கிடைக்காதுங்க. ஆனால் அதே ரேக்கில் தான் இருக்கும், அதே இதில் தான் இருக்கும். அந்த டைமிங் வர்ற வரல எங்களால் படிக்க முடியாதுங்க.
படிக்க முடியாதுங்க சார். இது வந்து இன்னும் வந்து சொல்ல முடியாத, அதாவது நிறைய சித்து வேலைகள்னு சொல்லி சொல்லுவாங்க, இது எல்லாமே உண்டுங்க. நான் கிட்டத்தட்ட 35 வயது வரலும் இதில் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. என்னோட தம்பி இறக்கிறது எனக்கு தெரியுங்க. அவனுடைய கல்யாணத்துக்காக வந்து நாங்கள் ஓலைச்சோடி பார்த்தேன். என் தம்பி வந்து இன்னும் 3 நாளில் இறந்துருவான் அப்படிங்கிற அந்த இதை மட்டும் காட்டிட்டு மறைச்சிருச்சுங்க சார். அதை பார்த்ததுக்கப்புறம் என்னால் படிக்க முடியலைங்க. அந்த இறப்புக்கு அப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையை புரட்டி போட்டது. இதுக்கு முன்னாடி நானும் இதே ஆப்போசிட் டீமில், அதாவது எங்கள் தாத்தாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நேர் ஆப்போசிட் பல தடவை சண்டை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏமாத்துறீங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பூஜை புனஸ்காரம்னு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேங்க சார். ஆனால் வாழ்க்கையில் எனக்கு ஒரு இதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை நம்பினேங்க சார். சரி, ஜோதிடம் வாழ்க்கையில் ஏற்றம் தரும்னு அவர்கள் இத்தனை வகையான ஜோதிடம் சொன்னாங்க. இதில் இந்த வகை ஜோதிடம் எனக்கு பரிபூர்ணமாக அபத்தமாக தெரிகிறதுன்னு நினைக்கிறாள் மட்டும் சொல்லுங்க. இரண்டு விஷயங்கள், ஒன்று அந்த நாடி ஜோதிடம், இன்னொன்று இந்த முகத்தை பார்த்தே சொல்கிறது கியூர் பண்ணுறதுன்றது. அது ரெண்டு முகத்தை பார்த்து சொல்கிறது உங்களுக்கு என்ன குழப்பம்? ரொம்ப ரொம்பவே அபத்தமாக இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் சார்? முகத்தை பார்த்து எனக்கு என்ன நோய் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் முன்னுக்கு வந்துடுங்க சார். வந்துடுறேன். பக்கத்தில் வந்து பார்த்துருக்கீங்க. ஏன் தேவையில்லை? இல்லை, எங்கே குழப்பம்? முடிவு பண்ணிட்டீங்க. பேர் என்ன? பிரின்ஸ். ஏன் முகத்தை பார்த்துட்டு போகிறீங்க? அதான், அதாவது PRINCE ஸ்பேஸ் SAMUE. அதெல்லாம் தேவையில்லை, முகம் தானே தேவை. உங்கள் கண்ணாடி அவுத்துருங்க. ஓகே, இவருடைய குணாதிசயம் அவருக்கு சொல்லுங்க போதும். ஆ ஓகே, கண்ணாடி போட்டுக்கலாமா? போடுங்க 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 போடுங்க. அதாவது உங்களுடைய வயது என்ன? இப்போ 33. 28 வயதில் இவருக்கு வந்து ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரி சம்மந்தங்கள் நடந்திருக்கும். ரெண்டாவது, உங்களுடைய குணாதிசயம் உங்களுடைய முகத்துக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். ரெண்டாவது, ஒருவர் சொல்வதை இல்லைன்னு மறுத்து பேசுறது உங்களுடைய தலையாய கொள்கையா இருக்கும். இதை நீங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒண்ணு இல்ல, இல்ல ஒரு நிமிஷம், நான் இதை சொல்லிடுறேன். ரெண்டாவது, இவருக்கு குடல் சம்பந்தமான வியாதி கண்டிப்பாக வரும். நீங்க கண்டிப்பா இப்பவே போய் டாக்டரை பார்த்துக்கலாம், இல்லைன்னா ஃபுல்லா பாடி செக்அப் பண்ணிக்கலாம். செக்அப் பண்ணிட்டு என் நம்பர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க வேற ஒரு பதிவு இல்லை, நீங்க நான் இவர் சொன்னது பொய்யின்னு சொல்லுங்க. சரியா? வேற உங்களுடைய கேள்வி கேளுங்க. உங்களை பத்தி முதல்ல சொன்ன அந்த விபத்து, அந்த அளவுக்கு எனக்கு எந்த விபத்துமே நடக்கல. 28 வயசுல நடந்துருக்கும். நடக்கல சார். நீங்க சொல்ற மாதிரி விபத்து அந்த மாதிரி எந்த விஷயம் நடக்கல. ஆக்சிடென்ட், அதாவது சரி, இன்சிடென்ட்ஸ் ஆர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கல. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகல. இன்னும் கல்யாணம் ஆகலன்னா அதான் பிரச்சனை. சரி ஓகே, இருக்கட்டும். ரெண்டாவது, கோபம் அதிகமா வரும். என்னோட சர்க்கிள் எல்லாத்தையுமே இருக்கிறதுலயே எப்பயுமே சிரிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் என் குரூப்ல. இதை மறுக்க முடியாது. இது வந்து மூணாவது குடல் சம்பந்தமான எந்த நன்றி. அதாவது இந்த வயதுல இருந்து நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து சாதிக்கிறதுல உங்களுக்கு அதிகமான குணம் அதிகமா இருக்கும். எதையாவது ஒன்றத்தை சாதிக்கணும், எதையாவது ஒன்றத்தை நம்ம புதுசா செய்யணும், புதுசா கண்டுபிடிக்கணும், இன்வென்ஷன்ஸ், இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கும். அதில் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் சாதிச்சுட்டு தான் இருப்பீங்க இந்த வயசில். இன்ன வரைக்கும் சாதிக்கலை. சாதிக்கணுங்கிற வெறி இல்லாத மனுஷன் மனுஷனாகவே இருக்க மாட்டான். அது இது இது பேச்சுக்காக பேசுகிறாங்க. இல்லை இல்லை, பேச்சுக்காக இல்லை. அண்ணா நீங்கள் சொல்கிறது நான் கரெக்டாக தானே? உடல் உபாதைகள் பற்றி நீங்கள் சொல்ல முடியும் நீங்களே, என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நியூரோ ப்ராப்ளம் வரும், நரம்பு சம்மந்தமான கோளாறு வரும். ம், கண்டிப்பாக உங்களுக்கு கை நடுக்கம் இருக்கிறதுக்கு. இல்லை சார், இப்போ இருக்குது. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுல ரொம்ப கில்லடி. இதை எப்படி செய்யாத, அப்படி செய்யாத, அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இந்த குணாதிசயம் உங்களுக்கு இருக்கும். அட்வைஸுங்கிறது யாராவது தானாக வந்து கேட்டால் கூட பண்ணுற கொஞ்சம் கஷ்டப்படுற ஆள். ஏன்னா நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. மறுத்து பேசிட்டு ரொம்ப அதிதீவிரமாக மறுத்து பேசிட்டு உட்காருங்க. ஓகே, இங்கே இல்லைங்க, இந்த பக்கம் ஒத்துருவாங்க. இவருடைய முக அமைப்பின் பிரகாரம் இவர் போராடி ஜெயித்த ஒரு மனிதர். எல்லா விதத்துலேயுமே போராட்டங்களை சந்தித்து அதுக்கப்புறம் வெற்றி பெற்றிருப்பார். நான் உங்களுக்காக சப்போர்ட்டாக தான் பேச வந்திருக்கிறேன். பட் இருந்தாலும் நான் பிறந்ததுலேருந்து போராட்டமாக தான் இருக்கிறேன். நான் ஜோதிலேருந்து போராட்டத்தில் இருக்கேன். வெற்றி பெற்றீங்களா?
வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ. அதுதான் வெற்றி, இங்க நிக்கிறனால இது வெற்றி தான் எனக்கு. அது உண்மை. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து. அடுத்தது வந்து டாமினேஷன் சொல்லக்கூடிய அடுத்தவர்களை அடக்கி ஆளணும்ன்ற குணம் உள்ளவர். யார் எது சொன்னாலும் அதை அடக்கி ஆண்டுடுவார். ஐயா நான் வந்து சிம்ம ராசின்றதால சொல்றீங்களா? எனக்கு தெரியாது, நீங்க என்ன ராசின்னு தெரியாது. ஓகே, நான் அதை கேட்கவே இல்லையே. சரி சொல்லுங்க. அதான் இது வந்து இல்லை, உங்களுடைய கால அமைப்பு, உங்களுடைய முக அமைப்பு வச்சு தான் சொல்கிறேன். இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு நான் அந்த கால அமைப்பெல்லாம் பார்க்கல, ஒரு முழு உடலை பார்த்து தான் சொல்லணும். வெறும் முகத்தை மட்டுமே கால அமைப்பு பார்த்ததுனால ஈஸியாக சொல்ல முடியும். நான் முதல்ல நீங்கள் யாருக்கும் என்ன சொன்னீங்க, இதுக்கு கீழே இருக்கிறது ஒன்றுமே கிடையாது. இது இல்லை இல்லை அப்படி சொல்லலை. இல்லை இல்லை, நீங்கள் சொன்ன வரி அப்படியே நான் சொல்கிறேன். மனித உடம்புல இதுக்கு கீழே ஒன்றுமே இல்லை, இதுதான் எல்லாமே. அகத்தின் அழகு தான் முகத்தில், அதனால முகத்தை வச்சு தான் எல்லாமே இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இங்கிலீஷில் வேற சொன்னீங்க நீங்கள், ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட், கரெக்டா? ஆமாம் ஆமாம். எனக்கு என்னன்னா, நான் பேசுறது கரெக்டாக ஞாபகம் இருக்கோ இல்லையோ, பிறர் பேசுவதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். அதனால தான் நான் இந்த தொழில பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, அதனால இப்படி சொன்ன நீங்கள் இப்போ வந்து உங்களை முழுமையாக பார்த்துட்டேன், காலை வச்சு சொல்கிறேன். நீ ரொம்ப வந்து ஆளுமையோட உள்ள அடக்கத்தில் உள்ள ஆளுன்னு சொல்கிறீங்களே, அப்போ இப்போ முழுமையாக உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் நீ பார்த்து சொல்லுவீங்களா, முகம் மட்டும் பார்த்து சொல்லுவீங்களா? முகம் தான் பிரதானம், மற்ற உறுப்புகளையும் பார்த்தா முழு வாழ்க்கையும் சொல்ல முடியும், அவ்வளவுதான். அப்ப முகத்துல எவ்வளவு சொல்லுவீங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லுவீங்க? 70% சொல்லலாம். 70% சொல்லிடுவீங்க, தெரிஞ்சுக்க தான் கேட்கிறேன். 70% சொல்ல முடியும். ஓகே, நீங்க உட்காருங்க ஒரு நிமிஷம், வாங்கம்மா. ஏன்னா இப்ப ஒருத்தர் வந்து நீங்க என்ன சொன்னாலும் மறுக்க போறாரு, ஒருத்தர் நீங்க என்ன சொல்ல ஆதரிக்க போறாருன்னு பாக்குற அளவுக்கு தோணக்கூடும். ஆமா, வேண்டாம், தோணக்கூடும். அதனால பொதுவா ஒரு ஆளா சொல்லிடுவோம். செருப்பு கட்டிருக்க, முடிஞ்சா கால் தெரிஞ்சா நல்லது, 100% தெரியும் உங்களுக்கு. 70% போதும்னா கால் செருப்பை மறைச்சிக்கங்க. ஓகே, மெதுவா பாத்து. ஐயா டைம் எடுத்துக்கங்க, டைம் எடுத்துக்கங்க. வேண்டாம், உங்க பேர் சொல்லுமா? பாலபாரதி. பாலபாரதி, ஓகே. பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுமா சட்டுன்னு? 11. ஓகே, நல்லது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதாவது இவங்களுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எதையுமே சட்டுன்னு புரிஞ்சுப்பாங்க, ரொம்ப அதிகமாக ஸ்பீடாக வேலை செய்யக்கூடியவர்கள். ரெண்டாவது, இவங்களும் அடக்கி ஆளக்கூடிய குணம் உள்ளவர்கள். அடுத்தவர்களை உங்களுக்கு என்ன வயசு மைப்பா? 25. 25. இவங்க இந்த வயசில் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது, தவறு. 27 வயசுக்கு மேலே தான் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்கணும். இவங்களுக்கு தோஷங்கள் இருக்குது. என்ன தோஷம் இருக்குது உங்களுக்கு? நாகதோஷம்ன்ற சொல்லக்கூடிய தோஷம் இருக்குது. எனக்கு எந்த தோஷமும் இல்லை, என்னோடய அம்மாவே ஜோதிடர் தான். என்னோட இது பார்த்து தான் கரெக்டாக கல்யாணம் பண்ணாங்க. 24 வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, 25 தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கரெக்டாக அப்போ தான் கல்யாணம் பண்ணாங்க. இவரோட இதை நான் நம்புறேன்னு தெரியல. இந்த திருடா திருடி படத்தில் சொல்கிற மாதிரி இவர் காலை பார்த்து பெரிய பெருவிரலாக இருக்குன்றனால யாருக்கும் அடங்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி நான் கவனிச்சு பார்த்து சொல்கிறது. இந்த பாதசாஸ்திரம்ன்றதை உருவாக்குனது நான். நீங்கள் உருவாக்குனது அது உங்கள் என்னுடைய இன்வென்ஷன். அது ஓகே. நான் வந்து ஒரு சூஸ் பண்ணுற கலரை வச்சு சொல்கிறது பாதசாஸ்திரம். இல்லை, ஏன்னா அவர்களே வந்து இப்போ நான் வந்து அவர்கள் பொதுவானவராக அவர்கள் நினச்சேன், ஆனால் அவர்களே ஜோதிடத்தை முழுமையாக நம்புகிறவர்கள் தான். அவர்களுக்கு இதில் ஒரு மாற்று கருத்துக்கு நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். பரவாயில்ல, நல்லது கிடையாது. ஐயா உட்காருங்க. நான் ஜோதிடத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துறாங்களே, ஒரு சின்ன சார். இல்லை இல்லை, என்னென்னு மட்டும் சொல்லி ஒரே விஷயம் வேணாம், நான் கேட்குறேன் சார். ஜோதிடத்தை பற்றி அவர்களாம் நல்லா தெரியும் சார். இல்லை சார், இல்லை ஒன்று சார், ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளவே அவர் வரல. அவங்களுக்கு உங்களுக்குள்ளே சொல்லிக்கிறேன், இது நல்லா இருக்கு. இப்போ சொல்லிட்டு எந்திரிச்சு இந்த பக்கம் திரும்பி பார்த்து சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ வந்து ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜோதிடத்தை நம்பி வந்திருக்கவங்களுக்கெல்லாம் ஜோதிடத்தை பற்றி ஒரு குழப்பம் இருக்கு, நான் அவங்களுக்கு தான் ஒன்று சொல்லிடுறேன். இல்லையா, அவங்களுக்கு அவங்க வச்சுக்கலையா, பார்க்குறவங்களுக்கு தெரியணும்ல. ஐயா சொல்கிறேன், இப்போ சொல்லுங்கள். ஜோதிடம்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நமது மகான்கள் ரிஷிகள் ஞான நிலையிலிருந்து 9 கோள்கள், 12 ராசிகள், இந்த நிலையில் பஞ்ச அங்கங்கள் அப்படிங்கிறத தொகுத்து வழங்கி, இது இப்படித்தான் கையாளணுங்கிறக்காக வேண்டி 1000 கணிதங்களை நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்மளது முன்னோர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, ராகுகேத தோஷம் இருக்குது. முதல்ல ஜோதிடத்திற்கு தோஷத்துக்கு என்னையா சம்பந்தம்? ஏயா ஜோசியர்களுடைய பேரை கெடுக்கிறீங்க. பார்ட்டிக்கு வரும்போது ஜாதகத்தை முதல்ல ஜோசி ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நபர்கள் உங்ககிட்ட ஜாதகத்தை கையில் கொடுத்து இல்லை செவ்வாய் தோஷம் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுங்கள். செவ்வாய்ங்கக்கூடிய கோல் மங்களகாரகன், மங்களன் இருக்கக்கூடிய 9 கோல் ஒரு புனிதமான கோல் செவ்வாய். அதுக்கே போய் தோஷத்தை பொறுத்துறீங்க. செவ்வாய்க்கு தோஷமே கிடையாது, ராகு கேதுவுக்கு தோஷமே கிடையாது.
ஜோதிடம் என்பது நம் வாழ்க்கையில் ஏற்றம் தரும் ஏமாற்றம் தரும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் ஜோதிடத்தை நம்பி வந்தவரே ஜோதிடத்துக்குள்ள வந்து இத்தனை குழப்பம் இருக்கு, நான் அதை வந்து விளக்கம் சொல்லிடுறேன்னு எல்லாருக்கும் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. ஜோதிடம் வாழ்க்கையில் ஏற்றம் தரும் ஏமாற்றம் தரும் என்று பேசிக் கொண்டிருக்கும் இதே வேளையில் ஜி வலைதள பக்கங்களில் ஜி ஃபேஸ்புக், ஜி இன்ஸ்டாகிராம், ஜி ட்விட்டர் ஆகிய பக்கங்களில் நேரலையாக ஒரு வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாக்குகளை நீங்கள் அங்கே சென்று செலுத்தலாம். நான் உங்கள்கிட்ட ஜோதிடம் ஏற்றம் தரும்னு சொல்பவர்கள்ன்றது ஒரு முக்கிய விஷயம் கேட்க நினைக்கிறேன். ஜோதிடம் வந்து என்னென்னா வாழ்க்கையில் எதற்காக பார்க்கலைனாலும் வந்து திருமணத்திற்கு கண்டிப்பாக ஏறத்தாழ 99 விழுக்காடு ஜாதகம் பார்க்குறாங்க. திருமணத்திற்கு ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குணாதிசயங்களை வகுக்கப்பட்டிருக்காங்க சார். ரெண்டு நட்சத்திரங்களோட குணாதிசயம், ஒருத்தர் கோபத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்க, ஒருத்தர் கோபம் இல்லாமல் பணிஞ்சு வாழ்ந்துட்டுருப்பாங்க, ஒருத்தர் பணத்தை கையால் தெரியும், ஒருத்தருக்கு பணத்தை கையால் தெரியாது. மன ரீதியாக சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு கூட போகிற சில மனங்கள் இருக்கும், சில பேர் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் சில மனங்கள் இருக்கும், உறவை காப்பாற்றுற உள்ளங்கள் சில பேர் இருக்கும், சில பேர் நம்ம தேவையில்லை அமௌண்ட் சுயாட்சியாக இருந்தால் போய் நினைப்பாங்க. இது மாதிரி பல குணங்கள் இருக்கும்போது ரெண்டு ஒரே குணங்கள் இருக்குது பாதிக்கப்படும் போது, ஒரு சாந்தமாக இருக்கும், ரெண்டு பேர் சாந்தமாக இருந்தால் உனக்கு பிரச்சனை கிடையாது, ரெண்டு கோபங்கள் சேர்ந்தாலும் தெளிவு கிடைக்கும். ஆனால் ஒரு திமிர் பிடிச்சவங்களுக்கும் ஒரு சாந்தமாக இருக்கும் அமைக்கலாம், அது மாதிரி குணாசிரியர்கள் அமைஞ்சால் தெரிந்து கொள்வதற்காக அவசியங்கள் ஜாதகம் கொடுக்க. ஜாதகத்தில் வந்து நட்சத்திரங்களுக்கு மிருகங்களை வைத்து யோனிகளை கொடுத்துருக்காங்க சார். மனித வாழ்க்கையில் அறிவு பசி இருக்குது, வயிற்று பசி இருக்குது, உடல் பசி இருக்குது. இந்த உடற்பசி இருவருக்கும் தனியாத போது ஒழுக்கக்கேடு சமுதாயத்தில் வரும். சரி, அப்போ இந்த ஒழுக்கக்கேடை கட்டுப்படுத்துவதற்காக இவனுடைய காமத்தினுடைய எல்கை எப்படி இருக்கிறது, இவளுடைய காமத்தினுடைய எல்கை எப்படி இருக்கிறது, இந்த இரண்டும் சேர்ந்து சமமாக போனாதான் எந்த பிரச்சனையும் குடும்பத்தில் வராது, ஒழுக்கக்கேடு வராது, சமுதாயம் ஓங்கும் என்பதற்காக சொல்லியிருக்காங்க. எந்தெந்த நட்சத்திரம் சேரக்கூடாது சார்? அந்த கான்செப்டுக்கெல்லாம் நான் போகல சார். நான் வந்து 10 பொருத்தம் சொல்கிறாங்க சார். அந்த 10 பொருத்தத்தில் தலையாய பொருத்தம் வந்து உடல் பசி தான் சார். ஒரு மனிதனுக்கு 90 வயது திருப்பி இல்லை சார், ஏன் திருப்பி உடல் பசின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வேறு சந்தேகத்தை கேட்க கூட வச்சுருந்தேன். சொல்லுங்கள். ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது உடல் பசி அது வந்து இணையாக இல்லை அப்படின்னா சமூகத்தில் ஒழுக்க கெடுங்கிறீங்க. ஆமாம். சரி, எந்த பெண்ணோடு சேராத சாமியார் ஒழுக்க கெடு நாட்டில் செய்கிறாரா? இப்போ அவருக்கு ஜாதகம் பார்ப்போமா? திருமணத்திற்கு ஜாதகம் பார்ப்பது மிகவும் அவசியம்னு ஏன் நினைக்கிறீங்க? மிகவும் அவசியம் என்று நம் முன்னோர்கள் இப்போ நேற்று இல்லைக்கிங் சார், இந்த பழக்க வழக்கம் வந்தது நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே வந்தது. உறவு முறைகளில் பண்ணாலும் அவங்களுக்கும் சில சாஸ்திரங்கள் பார்த்து திருமண பொருத்தங்கள் பார்த்துருக்காங்க அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே திருமண பொருத்தங்கள் இந்த இவ்வளோ கம்ப்யூட்டர் யுகத்திலையும் இன்றைக்கே வந்து திருமண பந்தம்னு வரும்போது ஒவ்வொருத்தவங்களும் பெரியவங்களும் சரி இங்கே இருக்கிற எல்லாருமே யாருமே பொருத்தம் பார்க்காத கல்யாணம் பண்ணவங்க யாரும் கிடையாதுங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்லை சார், எனக்கு பொருத்தம் பார்க்காம தான் கல்யாணம் பண்ணாங்க. சொந்தத்தில் தான் ரிலேட்டிவே லவ் பண்ணேன் நான், லவ் மேரேஜ் ரிலேட்டிவ் கசின் எனக்கு. அதனால் ரெண்டு பேருமே நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். எங்களுக்கு அவங்க மேரேஜ் பண்ணலைன்னா நாங்கள் வேறு யாரையுமே பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ரெண்டு பேர் பேரண்ட்ஸும் சரி பார்க்க வேணாம், சப்போஸ் நம்ம பார்த்து அதில் ஏதாவது இருந்து. எத்தனை வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க? 23 மேரேஜ் பண்ணேன். இப்போ எனக்கு 18 வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி, 19 வருஷத்துக்கு முன்னாடியே மேரேஜ் ஆனது. ரெண்டு பேரும் இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப அந்யோன்யமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சேரலாமா சார் அது எப்போ பாதிக்கும்னா அவங்களுடைய சேரக்கூடாது பாதிப்பு எப்போ வரும்னா இவங்களுடைய திசை காலத்தில் 6-8-12 திசை நடக்கும்போது அந்த பிரச்சனைகள் வரும் சார். என்ன பிரச்சனைனா 6-8 சசாசம்னு பேருங்க. தமிழில் என்னன்னா பிரிவினை மனக்கசப்புகள் வரும். இப்போ வேணால் இதாக இருக்கலாம், அந்த தசாபத்தி காலங்கள் வரும். மனக்கசப்பு இல்லாத ஒரு புருஷ பொண்டாட்டி உலகத்தில் இருக்கானா என்ன சார்? மனக்கசப்பு இல்லை சார், மனக்கசப்பு வரும் கண்டிப்பாக. வீட்டுக்கு போனால் சண்டை போடுறதுக்கு பொண்டாட்டி இருந்தால் தான் வாழ்க்கையை இனிக்கும், நான் அப்படி சொல்லலை. ஆனால் சண்டையே வாழ்க்கையாக இருந்தால் அது நல்லா இருக்காது சார். இப்போ அப்படி அமையும் அவங்களுக்கு பின்னாடி. ஒரு கஷ்டத்தை இவ்வளவு சிரிச்ச முகத்தோடு ஏற்றுக்கிறது நீங்கள் தாங்க சார். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியல நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறது, அவருக்கு தெரியாது என்னையே. தெரிஞ்சா போதும், தெரிஞ்சவங்களுக்குலாம் ஏன் தெரியணும்? 19 வருஷம் வாழ்ந்துட்டோம் ஹாப்பி கப்பல் எல்லாருக்கும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில். இதை விட என்ன, இப்போ எனக்கு 40 வயசு, அவருக்கு 43 வயசு. இப்போ இவ்வளோ வருஷம் இல்லாத ஒரு சண்டை இனிமேல் நாங்கள் போட போகிறோம் மேம்.
நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி நீங்க ரொம்ப கிட்டத்தட்ட சாபம் விடாத குறைய சொல்லிட்டீங்க. சாபமே விடல சார். இல்ல இது இருங்க இருங்க, ஒரு கஸ்டமர் வருன்னு சொல்லிட்டீங்க, அப்படி வந்தா அதுக்கு தீக்கிற வழி என்னன்னு நீங்க சொல்லிருக்க. மனசுதான் சார் பரிகாரமே. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பரிகாரம் இல்ல. ஓகே, இப்ப வேற யாரு? எனக்கு இனிமேதான் கல்யாணம் ஆக போகுது. மூணு பேர்கிட்ட பார்த்தாங்க எனக்கு ஜோசியம். மூணு பேர்ல மூணு பேரும் ஒவ்வொரு விதமா சொன்னாங்க. ஒருத்தர் வந்து சொன்னாங்க, உங்கள் ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இல்லை, 60% தான் இருக்குது அப்படின்னாங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, உங்களுக்கு பொருத்தம் வேலைக்கே ஆகாது அப்படின்னாங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னாங்க. ஒருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு புரியல. முதல்ல இது செவ்வாய் தோஷங்கிற சொல்லு வந்து பாடாக படுத்தது கல்யாணம் பண்ணுற ஆணையும் பெண்ணையும் தமிழகம் பூரா. ஆனால் எல்லாருக்கும் செவ்வாய் தோஷம்னா என்னன்னு தெரியாது. முதல்ல செவ்வாய் தோஷம்னா என்ன? செவ்வாய் ரத்தத்துக்கு அதிபதி, அதை நல்லா கவனிக்கணும். ரெண்டு பேருக்குமே பிளட்டு சரியாக இருந்தால்தான் குழந்தை பிறக்கும். செவ்வாய் சரியாக இல்லை, அந்த பிளட்டு சரியாக இல்லை, ரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்காது. இதற்காக தான் செவ்வாய் தோஷத்தை பார்க்கணும்னு சொன்னாங்களே தவிர்த்து வேறு எந்த அடிப்படை காரணமும் கிடையாது. ஓகே, இதுதான் உண்மை. திரும்ப திரும்ப அவங்க சயின்ஸ் சயின்ஸ் தான், அதுதான் நீங்கள் சயின்ஸ் ஐயா இவர் சொன்ன ஆரம்பிச்சார் இல்லையா, தோஷம்னே ஒன்று கிடையாது அப்படின்னு சொன்ன இடத்துக்கு தான் இப்போ அவங்களும் வந்திருக்காங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க, அது சயின்ஸ் தான், அது செவ்வாய் தோஷம்னு பேர் வச்சுருக்கோம். அவ்வளவுதான், நீங்க இந்த பேரை கேட்டு பயந்து ஜோசியர் கொண்டு 500 ரூபாய் கொடுத்துறாதீங்க. நீங்க கொண்டு பணம் கொடுக்க மாட்டேன். என்னுடைய நண்பர் வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தா பொருத்தம் இல்லைன்னு வந்துச்சு. பொருத்தம் இல்லாத ஜாதகத்தை நண்பருக்கு நாங்கள் அந்த பொருத்தமாக மாற்றி ஒரு ஜோதிடர்கிட்ட 50 ரூபா கொடுத்து மாற்றி திருமணம் பண்ணி வச்சோம். பொய் ஜாதகம் எழுதி, பொய் ஜாதகம் எழுதி அவங்களுக்கு பொருத்தமா, பெண்ணுக்கு பொருத்தமா. ஓகே, இப்போ ஆகா ஓகோன்னு வாழ்றாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு பையன், அவங்க ஒரு பொண்ணு ஒரு பையன். இப்போ திரும்ப அவர் பேரம்பயத்தான் எடுத்து சுகபோகமாக இருக்காரு. திருமணத்திற்கு நாம் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றும் பார்க்க வேண்டாம் என்றும் இரு தரப்பு பேசி கொண்டிருக்கும் வேளையில் அதில் நிபுணத்துவம் பெற்று ஆராய்ச்சியாய் மேற்கொண்டிருக்கும் ஒரு நபர் நமக்காக நம்மிடையே பேச வருகிறார். சார் வாங்க. சார் வந்து பொது உடை மூர்த்தின்னு அவர் பேர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாரம்பரிய ஜோதிடத்தில் சில குறைபாடுகள் இருக்கின்றன, அந்த குறைபாடுகளை நான் சரி செய்கிறேன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அதில் ஒரு புதிய முறை சொல்கிறார் அவர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பொது உடை மூர்த்தி. பாரம்பரிய முறை இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பண்டைய காலத்தில் எல்லாருமே வந்து நாள் நட்சத்திரம் திதி யோகா காரணம் தான் எல்லாம் எடுத்துகிட்டு பலன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது சொல்லணும் அவங்களுக்கு தான் சார். இவங்களுக்கு கூட குழப்பம் இல்லை, ரெண்டு பேருக்குமே சொல்லணும். இல்லை இல்லை, ஏன்னா இது நம்பாதவங்க நம்புறவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சொல்லலாம். நம்ம இந்த விதத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஓ டேட்டா பர்த்து 3/2/1984 என்னோடய டேட்டா பர்த்து. அப்போ என் வயது வந்து 1 வயது இருக்கும்போது என்னுடைய லக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதன லக்கணம் இருந்துச்சு. அந்த சந்திரனை பேஸ் பண்ணி தான் கோச்சாரங்கள் நான் நீங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து பேசிக்கிறது வந்து சந்திரன் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். என்னென்னா உதாரணத்துக்கு சந்திரன் என்னென்னா தசாபொத்திகள், கோச்சாரங்கள், நம்ம வந்து ராசு ராகுகேது பயிற்சிகள், குரு பயிற்சிகள், சனிப்பயிற்சி, இப்படி வந்து பலன் வந்து நிறைய ஜோதிடர்கள் நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இது எல்லாமே என்னுடைய அறிவுக்கு என்னுடைய மனதிற்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகளையும் தான் சந்திரன் சொல்லுவோம். ஆனால் உடலுக்கு யாருமே சொல்லலை. ஒரு பாவகத்தில் 30 பாகம் இருக்குது. அப்போ நான் வந்து என்னுடைய பிறக்கிற நாள்லேருந்து 3 டிகிரி, அதாவது 3 பாகை வந்து 1 வருட காலம் கலக்குது. அப்போ வந்து 3 டிகிரி பிறக்கும்போது 1 டிகிரி வந்து 4 மாதம் வந்து ஒரு லக்கண புள்ளி மாறுது. இதனால் வரைக்கும் லக்கணத்தை யார் நவத்தலை? நான் லக்கணத்தை என்ன பண்ணேன், 360 வகுத்தல் 120. 360ங்கிறது 12 பாவங்களோட அமைப்பு. அதை என்ன பண்ணிட்டேன், 120ங்கிறது விம்சோத்திரி, அதாவது என்னுடைய ஆயுள் காலம் அப்படின்னு எடுத்திருக்கேன். 360/120 = 3 பாகை, 3 டிகிரி அப்படின்னு எடுத்துட்டேன். இந்த 3 டிகிரியை என்னுடைய வயது, என்னோடய லக்கண புள்ளி எங்கே நமையுதோ அந்த லக்கண புள்ளியை நவத்திக்கிட்டே வர்றேன். எனக்கு 40 வயசு வரும்போது என்னோடய லக்கணம் வந்து 120 டிகிரி நவந்துடுது. 120 டிகிரியில் லக்கண புள்ளி அமைச்சோம்னா அந்த நேரத்துக்கு நீங்கள் தசாபதிகளுக்கு கோச்சாரமோ இல்லை தசாபதியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பலன் மிக துல்லியமாக வருங்கிறது என்னுடைய ஆய்வு. நாங்கள் மறுபடியும் உங்களை கூப்பிட்றோம், மறுபடியும் வந்து நீங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம். ஜோதிடம் வாழ்க்கையில் ஏற்றம் தரும் ஏமாற்றம் தரும் என்று பேசிக் கொண்டிருக்கும் இதே வேளையில் ஜி வலைதள பக்கங்களில், ஜி ஃபேஸ்புக், ஜி இன்ஸ்டாகிராம், ஜி ட்விட்டர் ஆகிய பக்கங்களில் நேரலையாக ஒரு வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாக்குகளை நீங்கள் அங்கே சென்று செலுத்தலாம். ஜோதிடர்கள் நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்தி நம்மிடமிருந்தே நம் தகவல்களை தெரிந்து கொண்டு புதியது போல சொல்கிறார்கள், எப்படி சொல்லுவீங்க சார்? நான் வந்து 27 வயசு எனக்கு ஆயிடுச்சு. நானும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எக்ஸாம் எழுதி எதுவும் எனக்கு தேரல. அம்மாவுக்கு வந்து இந்த கைரேகை வைக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வம்.
நம்புறவங்க. கைரேகை போய் வைக்கிறது இல்லையா, அல்லது கைரேகை ஜோசியம், கைரேகை ஜோசியத்துல ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க. நானும் போய் கைரேகை ஜோசியம் போய் வச்சேன். வச்சப்போ நான் உள்ள போய் கரெக்டா 10 மணி இருக்கும் சார், ஜாதம் பகருக்கு முதலாளா நான் போனேன். 10 மணிக்கு கைரேகை வச்சேன். அவர் என்கிட்ட கேட்டார் முதல் க்வெஸ்டின், உங்க பேர் எதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டார். எந்த எழுத்துல ஆரம்பிக்கும், எந்த எழுத்துல ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டாரு. கேட்டதுக்கு அவர்கிட்ட நான் சொன்னேன் சார், என் பேர் ஜெயராம்னு முதலே சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அவர் ஒரு 4-5 ஓலைச்சுவடி எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துட்டு, உங்கள் வயசு 20-25 இருக்குமா? ஆமாம் இல்லை இதை மட்டும் சொல்லுங்கன்றார். நான் வந்து 20-25 இல்லை சார் அப்படின்னு. அப்போ 27 உங்களுக்கு நடக்குது சரிதானா? ஆமாம் சரி. உங்கள் அப்பா பேர் என்ன? நான் சொல்கிறேன் அப்படின்னு இன்னொரு ஓலைச்சுவடி எடுத்தார். உங்கள் அப்பா பேர் காப்பா பாமாமா சார்னு கிட்டத்தட்ட 234 எழுத்து இருக்குது அப்படின்னா தமிழில். அதில் எல்லா எழுத்துமே நம்மகிட்ட கேட்குறார். ஒவ்வொரு எழுத்துலையும் ஆமாம் இல்லை இதை தான் நம்ம பதில் சொல்லணும். அவர் சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் இல்லை இதை மட்டும் தான் சொன்னேன். எங்கள் அப்பா பேர் கரெக்டாக வரப்போ பூ அப்படின்ற இடத்துல ஆமாம்னு சொன்னேன். இப்படி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்றதால அடுத்த வேலை ஆரம்பித்தார். உங்கள் குலத்தொழில் வந்து என்னன்றதை நான் சொல்கிறேன்ட்டு. எங்கள் அப்பா வந்து கட்டட தொழில். அவர் என்ன சொல்கிறார், உங்கள் அப்பா வந்து கட்டட சம்மந்தமான வேலைப்பட்டவரா? ஆமாவா இல்லையா? ஆமாம். இப்படி ஒவ்வொன்றுக்குமே அவர் என்கிட்ட இருந்து மட்டுமே கருத்து எடுத்துக்கிட்டார். அது சும்மா ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷனில் ஒன்று சொல்கிறாங்களே ஒழிய எதுவுமே ப்ரெடிக்ஷன் இல்லைங்கிறார் அவர் சார். இப்படியே சொல்லி கடைசியில் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன சாட் மாதிரி போட்டார். எங்கள் அம்மா வெண்ணி உட்கார வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, உங்கள் பேர் ஜெயராமன், உங்கள் அப்பா பேர் பூவலிங்கம், உங்கள் அம்மா பேர் முத்து, நீங்கள் இந்தமாரி கட்டட சம்மந்தமான குலத்தொழிலாக வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இத்தனை தங்கச்சி ஒரு அக்கா இருக்குது, நீங்கள் வந்து படித்தது இந்த படிப்பு, நீங்கள் இனிமேல் வந்து இந்தமாரி படிப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக அது நடக்கும், நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு தோசை இருக்குது, அந்த தோசத்துக்கு மட்டும் நிவர்த்தி செய்கிறதுக்கு 500 ரூபா வச்சுட்டு போங்க, ஒரு சின்ன பூஜை மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். இப்படி எல்லா அவசியத்தையும் என்கிட்டே வாங்கிட்டு அதை திருப்பி ஒரு சாட் போட்டு எங்ககிட்டே கட்டிட்டு 500 கொடுத்தீங்களா கொடுக்கலையா? கொடுத்தேன். அது எங்கள் அம்மா தான் ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்களாச்சு. அந்த 500 கொடுத்தா என் மயனுக்கு இது இருக்குமோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நடந்த எல்லா அவசியத்தையும் எங்கள் அம்மாட்ட சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கே தெளிவு வருது. நீங்கள் கேள்விப்பட்டதில்ல, அட இவ்வளவு சரியாக கூட சொல்ல முடியுமா அப்படின்னு யாருக்கு அனுபவம் இருக்கா சார்? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தாங்க சார். யார் உங்களுக்கு? எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 25 நாளுக்குள்ள ஒரு கால்நடை இறக்கும் அப்படின்னு சொன்னாரு. இறக்கும், சரி, செத்துரும் அப்படின்னு சொன்னாருங்க சார். அதே மாதிரி ஒரு 20 நாளுக்குள்ள ஆனா அவர் சொன்னது ஒரு விஷயம் சொன்னாரு, அதுக்குள்ள அதுக்கு ஒரு சேவல் எடுத்து பொங்கல் வைங்க அப்படின்னு சொன்னாருங்க சார். நான் வீட்டுல சொன்னேன், ஒரு ஆடு சாகருக்கு இன்னொரு உயிரை கொல்லக்கூடாது, ஒரு பொங்கல் மட்டும் வைங்க அப்படின்னு சொன்னாங்க சார். வீட்டில் மறந்துட்டாங்க. ஆனால் அதே மாதிரிங்க சார், 20 நாளுக்குள்ள ஒரு ஆடு வந்துங்க சார், சாப்பிட்டுட்டு இருந்த ஆடு கழுத்தை இறக்கி இறந்துருச்சுங்க சார். அதாவது அந்த தம்பி சொன்னார் இல்லையா, 25 நாளைக்குள்ளே ஒரு கால்நடை இறக்குன்னு சொன்னாங்க, ஆனால் 20 நாளைக்குள்ளே இறந்துருச்சு அப்படின்னு. அது நம்ம கால்நடை ஆடுங்கிற எடுத்துருவோம். அவங்களும் முத முதல்ல பேசும்போது சொன்னாங்க, என் தம்பியின் மரணத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், அப்போ தான் நம்பிக்கை வந்துச்சுன்னு. அப்படி ஒருத்தவருடைய மரணம் என்பதை சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? கணிக்க முடியுன்றதுக்கு நானே ஒரு சாட்சி நான் கணிச்சிருக்கேன். அது வந்து மயிலாப்பூர் டைம்ஸ்ன்ற பத்திரிகையில் வெளிவந்திருக்கு. டைரக்டர் தசரதன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சாமியை சரணமையப்பா படம், ஐயப்பன் படங்கள்லாம் எடுத்தவர். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவர்கிட்ட சொல்கிறேன் நான் முதல் நாள், நாளைக்கு வெளியில் போகாதீங்க, நாளைக்கு மதியம் 12 மணிக்கு உனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, வெளியில் தான் உங்களுக்கு மரணம், வீட்டில் இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னதும் என்னை திட்டாரு. மறுநாள் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தியை நான் பேப்பரில் தினத்தந்தியில் பார்த்தேன். இல்லை, இது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதாவது நான் வந்து மரணத்தை கணிக்க முடியுமான்னு கேட்டால் நீங்கள் மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியுங்கிறீங்க சார். ஆயுளை நிர்ணயிப்பதற்கென்று கணிதம் இருக்குங்க. நமது முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனு, ஃபோனு, இந்த இன்டர்நெட் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரியவர் இறந்துருவார்னு சொல்லி 3 நாளைக்கு முன்னால் பந்தல் போட்டாங்க. 2 நாளைக்கு முதல்ல சொல்லி விட்டதை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. நூல்கள் பல இருக்கு, சித்திரல் எழுதின நூல்கள் இருக்கு, எத்தனையோ பிரிவுகள் இருக்கு. அதுல ஒரு நூல் வந்து மரண கண்டிகை சாஸ்திரம்னு ஒரு நூல் இருக்கு. மரண கண்டிகை சாஸ்திரமா அப்படின்னு ஒரு அருமையான ஒரு நூல் இருக்கு. அந்த நூலை ஐயம் தெரிவர யார் படித்த ஜோதிடர் யாரோ அவங்க உறுதியாக நிச்சயமாக இந்த திதியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த நாளில் அவன் சாவான் என்று சொல்ல முடியும் சார். ஓகே,
ஜோதிடம் வாழ்க்கையில் ஏற்றம் தரும் அல்ல ஏமாற்றம் தரும் என்று இரு அணிகள் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்மிடையே கலந்து கொள்ள இரு சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். முதலாமவர் நடிகர் மற்றும் ஜோதிடத்தில் பேரார்வம் கொண்ட திரு ராஜேஷ். மற்றொருவர் மருத்துவர். மருத்துவராக இருந்தாலும் கூட ஜோதிடத்தின் கேடுகளை சொல்வதே முக்கியம் என்று எப்பொழுதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மருத்துவர் எழிலன். சார், இப்போ ரெண்டு பேர்ட்டே வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் கொண்டு பேசிட்டு இருந்துச்சு. அதாவது இப்போ சுக்கர திசைன்னு ஒன்று சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, ஆமாம், அப்போ வந்து எப்பேற்பட்ட மக்கு பெருமனை சம்பாதிச்சிருவான் இல்லையா? அப்படி இல்லை சார், ஒரு மனிதன் பிறந்த லக்னத்தை வச்சு தான் சுக்கரன் நல்லவனா கெட்டவனா நாங்கள் தீர்மானிக்கிறோம். இல்லை, ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு வட்டம் இருக்கு, அப்படிலாம் இல்லை சார். ஒருத்தர் வாழ்க்கையில் சுக்கர திசைன்னு வராமே போகும். நிச்சயமாக இல்லை சார். ஒரு மனிதனுக்கு வந்து உதாரணமாக தனசலக்கணமாக இருந்து ஆறாம் இடம் சுக்கரனாக வந்து இருந்ததுன்னா அந்த திசை வந்து அவனுக்கு நல்லது செய்யாது, 20 வருஷமும் அவனுக்கு நல்லது செய்யாது. அந்த சுக்கரன் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் நல்லது செய்யும். இதான் சார் கான்செப்ட். இல்லை சார், ஒருத்த பிறந்தது செத்து போகிறான் சார். ஆமாம், அதில் வேறு வேறு சர்க்கிள் சுற்றுது வட்டம் அதெல்லாம் சொல்கிறீங்க. ஆமாம், அதில் ஒரு சுக்கர திசை வருமா வராத வராமே போக கூடுமா? ஒருத்தருக்கு வராமையும் போகும் சார். வராமே போகும், வராமையும் போகும், வராமையும் போகும். ஆனால் ஏற்ற நடச்சடிங்கிற கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். வரும், ஆனால் வரும் சார். ஓகே, துன்பத்தை கரெக்டாக சொல்லிடுவோம் ஜோசியம். ஆமாம் இல்லையா? ஒருவருக்கு பாடம் கற்பிப்பதற்காக வருவது ஏழரை சனி. இருக்கக்கூடிய நவக்கோள்களில் மிகவும் சுபமான கோள் சனீஸ்வர பகவான். அதனால தான் அவரை சனீஸ்வரன் சொல்கிறாங்க இல்லைங்களா சார். இப்போ ஏழரை சனி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகன் இருக்கிற ஸ்டேஜிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு சைக்கிளில் போகிறவன் டிவிஎஸ் 50 போகணும், டிவிஎஸ் 50 போகிறவன் காருக்கு போகணும், காரில் சாதா காரில் போகிறவன் உயர்நிலை இல்லை லக்ஸரி வாகனத்துக்கு போகணுங்கிறக்காக வர்றதாங்க சார் ஏழரை சனி. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னாங்க, ஜோதிடர்களை கெடுக்கிறக்கு ஜோதிடத்தை கெடுக்கிறக்காக வேண்டி எனக்கு ஏழரை சனி வந்துருச்சு, அதனால நான் படுத்து தூங்கிக்கிறேன், நான் சோம்பேறியாக இருக்கிறேன், இவங்களா தான் முடிவு பண்ணிக்கிறாங்களே தவிர ஏழரை சனி இருக்கு. ஏழரை சனியில் ஒருத்தர் டெவலப் ஆகலினாங்க அவர் நீண்ட நாள் ஆகும் சார் டெவலப் ஆகிறக்கு. இந்த நிகழ்ச்சியில் என்ன யாருக்கு என்ன புரிஞ்சிச்சோ தெரியல, எனக்கு ஒன்று நல்லா புரிஞ்சு. ஓகே, என்னன்னா சுக்கர திசைனா நல்லது நினச்சிக்கிறேன் இல்லை அது கேடுன்னு சொல்லியிருக்கேன், ஏழரை நாட்டு சனினா கேடு ஜோதிடம் பார்த்து அது அப்படியே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நடந்தது. இது வந்து என் மனசில் அப்படியே இருந்துச்சு. 32வது வயதில் அப்போ 12 வருஷம், 32 வயசில் வந்து எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நான் டான்ஸை தவிர எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் சினிமாவுக்கு வந்தேன், ஒன்றும் பருப்பு வேகலை. ஏன்னா 32வது வயசில் தான் அந்தேல் நாட்டில் வந்த நேரம். ஏன்னா எனக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஓவராக எதிர்பார்க்கல, நல்லா வரல அப்படின்னு ஒன்று தான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். 2 வருஷம் எனக்கு ரொம்ப எனக்கு சொந்தத்தில் வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்டாக இருந்தேன். மது அருந்துறதில்லை, சிகரெட் குடிக்கிறதில்லை, இப்படியெல்லாம் எல்லா வகையிலுமே இந்த நாட்டில் ஏதாவது சட்ட ரீதியாக சமுதாய ரீதியாக ஒழுக்கம்னு வச்சுருக்காங்களோ அதை புறம் அப்படி இருந்து வரல. 34வது வயதில் தான் எனக்கு சந்தேகமே வந்துச்சு இந்த ஜோதிடம்ங்கிறது ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த 12-14 வருஷமாக நான் சேகரித்து வச்சுருந்தேன்ல அதையெல்லாம் போய் தான் நான் பார்க்க ஆரம்பித்தோன்னே. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஒரு சொன்னது சிம்ம லக்னத்தில் 6ல் சுக்கரன் எனக்கு. அதனால தான் நான் 14 வயசு வரைக்கும் நான் பட்ட பாடு அவர்கிட்டே சொன்னேன், நான் 8லேருந்து 14 வயசு வரைக்கும் தாமஸ் அல்வா எடிசன் இருந்த மாதிரி அட்டென்ஷன் டெபிஷியன்சி சின்ட்ரோமில் இருந்தேன். என்னை இப்போ சமீபத்தில் பார்த்த ஒரு டீச்சர் சொன்னார், ஏன்டா நீ மடப்பையெல்லாம் இருப்பிய, எப்படி உன்னை எல்லாரும் அறிவாளிங்கிறாங்க. அவருக்கு தெரியாது நான் சூரிய திசையிலேருந்து அறிவு எனக்கு ஸ்டார்ட் ஆகிச்சு. அதனால தான் நான் ஒவ்வொருத்தரையும் கேட்பேன், எம்எஸ்விஐ கேட்டேன், உங்களுக்கு 7 வயசில் வந்ததா 12 வயசில் வந்துச்சான்னு. எல்லாம் பகவான் கொடுத்தது அப்படின்னு அவருக்கு அது தெரில, பேராசைக்காலஜி செகண்ட் சைட் மிஸ்டிக் நாலேஜ்லாம் அவருக்கு தெரியல. அதனால் 7 வயசில் வந்தது விஸ்வநாதனுக்கு. எல்லாருக்குமே 7 வயசில் வந்துடும், சில பேருக்கு 11, 24 தெரியும். அவங்களுக்கு என்ன வந்துருங்கிறீங்க? விஸ்வநாதனுக்கு வந்து 7 வயசில் ஞானம் வந்துருச்சு. ஓகே, பாலமுரளி கிருஷ்ணா ஃப்ளூட் மாலி, 11 வயசில் வந்து எஸ் பாலச்சந்தர், இளையராஜா அண்ணன்ட்ட கேட்டேன் இதெல்லாம் மிஸ்டிக் நாலேஜ் செகண்ட் சைட்லாம் சொல்லி கேட்டேன், அண்ணே இப்படியெல்லாம் இருக்குன்னே பேராசைக்காலஜியில் உங்களுக்கு எப்பண்ணே அந்த இசை ஞானம் வந்துச்சுன்னு அப்படி யோசிச்சுட்டு 16 வயசுன்னு சொன்னார். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நான் சின்ன பிள்ளைங்க அப்படி தான் இருந்தேன், நான் 5-6-7 வயது வரைக்கும் நான் ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்டு. எங்கள் ஸ்கூல்லே சொல்லுவாங்க, எங்கள் பெரியப்பா சொன்னார், இவன் பின்னால் ஒரு பெரிய ஆளாக வருவான் தமிழ்நாட்டில் அப்படின்னு. ஆனால் 8வது வயசுலேருந்து 14 வரைக்கும் என்னை விட மக்கு உலகத்திலே கிடையாது.
நான் ஸ்கூலுக்கே வரமாட்டேன், ஓடிடுவேன், பயப்படுவேன், சினிமா தான் பார்த்துக்கிட்டே அலைவேன். அந்த கரெக்டாக சூரிய திசை வந்துச்சு, சூரியன் அஞ்சல மூலவத்தனுடைய கால் வாங்கியது சிம்மலக்கணம், நான் சூரியன் அஞ்சல லக்னாதிபதி அஞ்சல. அது வந்த பிறகுதான் நான் படிக்க பிரமாதமாக படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் சந்திரன் வந்து போராடும், அதிலிருந்து ரொம்ப பிரைட்டாக வர, அப்போ தான் அப்போல்லோ வந்து 11 வந்து இறங்கினது. அப்போ தான் நான் அஸ்ட்ரானமி படிக்க ஆரம்பித்தேன். நான் அதுலேருந்து அப்படியே வந்தேன். செவ்வாது செவ்வரும்போது தான் நான் சினிமாவில் வந்தேன். ஒரு வருஷம்தான் ஸ்ட்ரைக் நான் பிரைட்டாக இருந்தேன். ஏன்னா துலாத்தில் சனி இருக்கும்போது நான் 7.5 சனி இவர் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன், சில ஜோதிடர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ஜோ 7.5 சனி அவருக்கு தர்ம கர்மாதிபதி யோகமாக இருந்தால் தான் வரும், இல்லைன்னா 7.5 சனிங்கிறது எல்லாரையும் புரட்டி போட்டுரும், அதிலெல்லாம் சந்தேகம் கிடையாது. இவங்கெல்லாம் அந்த வியாபாரத்துக்காக சொல்கிறது பயப்படாத இவங்கெல்லாம் 7.5 சனிங்கிறது. அப்புறம் ஒன்று சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ நேரம் டைம் முடிக்கன்னு தெரியாது. ஜோதிடம் என்பது உண்மை உண்மை உண்மை. நான் கம்யூனிசம் 10 வருஷம் படித்தேன், அது பொய்யல்ல. நாத்தியமும் 10 வருஷம் படித்தேன், அதுவும் பொய்யல்ல. எல்லாமே பொய்யல்ல, ஆனால் இதுவும் உண்மை. மோலா தெரிஞ்சுங்க. ராஜு சார் அவரோட வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள் வந்து பொருத்தி பார்க்குறாரு. பொருத்தி பார்க்குற இயல்பு எல்லா பர்சனாலிட்டிக்கும் இருக்கிறது. அப்புறம் என்னோடய வாழ்க்கையில் எல்லாரையும் நானும் பொருத்தி பார்க்குறேன். எங்கள் அம்மா அப்பா லவ் மேரேஜ், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச உற்றார் உறவினர்கள் அம்மாவோட தேதி குறித்து இந்த பொண்ணுக்கு செவ்வாதோஷம், இந்த பொண்ணு கட்டிக்கிட்டால் 15 நாளில் நீ இறந்து போயிடுவேனார். எங்கள் அப்பா செவ்வாதோஷ பேப்பர் கிழிச்சு போட்டு கல்யாணம் பண்ணார். இன்றைக்கி நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். அப்போ என் வாழ்க்கையில் நான் பிறந்ததே ஜோதிட மறுப்பு நாளில் தான் நான் பிறந்திருக்கேன். 1. 2. வாழ்க்கை அனுபவங்களில் வந்து நம்ம எதிர்காலத்தை பற்றியான பயம், எதிர்காலத்தை பற்றியான பேராசை, இது ரெண்டும் தான் நம்ம வந்து மனித தளர்வை வந்து தளர்வுப்படுத்தும். இப்போ வந்து நீங்கள் இருக்கிற இங்கே பெரிய பெரிய ஸ்டார் வார்ஸ்லாம் நீங்கள் படம் போட்டிருக்கீங்க. நான் சுவாமி விவேகானந்தர் எடுத்திருக்கேன். சஞ்சல நெஞ்சத்தோட மனது புனைவு தான் ஜோதிடம், தயவுசெய்து ஜோதிடத்தை நம்பாதீங்க, மருத்துவரை போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. இங்கே பாரதியை வச்சுருக்கீங்க, ஜோதிடனை இகழ் வானியலை படின்னு சொன்னார். அர்த்தசாஸ்திரத்தில் சார் படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். சாணக்கியர் ஜோதிடம் பார்க்கும் அரசன் பைத்தியக்கார குழந்தைக்கு சமம் சொல்கிறார். இதே தான் இவர் சொல்ல சார்லி சாப்ளின் கிட்ட ரொம்ப வேடிக்கையாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஜோதிடம் பொய்யா உண்மையாக சொல்கிறதுக்கு எனக்கு வந்து சயின்டிஃபிக் சென்ஸ்லாம் தேவையில்லை, காமன் சென்ஸ் இருந்தால் போதும்னு சொல்கிறார். இப்போ நான் 2 சார்ட் மட்டும் எடுக்கிறேன், என்னோட சார்ட் எடுத்துருவாங்க, அந்த 2 சார்ட் கொடுங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொன்னார், எப்போ பூமி பிரபஞ்சத்தில் நடுவில் இல்லையோ அப்பயே ஜோதிடம் பொய்னு சொல்லிட்டார். சார் நம்ம உலகம் உருவாக்கும் முன்னாடி நம்ம மனிதன் வந்து தட்டையான உலகத்தை பிறந்து வானியலை படிக்கும் போது அஸ்ட்ராலஜி வந்தது சார். அஸ்ட்ராலஜி வரும்போது பிளட்டானமி காலத்துலேருந்தே பூமியை மையப்படுத்தி சூரியன் அதை சுற்றுது, கிரகங்கள் அதை சுற்றுதுன்னு பிளட்டானமி சொன்னார். அதுக்கப்புறம் காப்பர்னிக்கஸ் வந்து எதிர்த்தார். டெலஸ்கோப் பண்ண கலீலியோ வந்து எதிர்த்து என்ன சொன்னார்னா, இல்லை சூரியன் தான் நடுவில், பூமி தான் அது சுற்றுதுன்னு சொன்னோடனே அஸ்ட்ராலஜி போய் அஸ்ட்ரானமி வர ஆரம்பிச்சது. அப்போ அஸ்ட்ராலஜி வானியல் படிப்புலேருந்து மாறி குறி சொல்வர்களுக்கு போனோடனே ஜோதிட கலையாக மாறுது. ஒரு குழந்தை வந்து உலகத்தில் பிறக்குதுன்னா அந்த தட்டையான உலகத்தை பிறக்கும் போது சூரியன் எந்த லக்னத்துன்னு சொல்கிறாங்கன்னா 360 கிளாக் மாதிரி 360 டிகிரியாக 30 டிகிரியாக வச்சு 30 டிகிரி காலமாக வகுக்கிறாங்க. இங்கே நான் அடிப்படையாக கேட்குறேன், முதல் பொய், சூரியன் தான் மையத்தில் இருக்குது, சூரியன் ஒரு கிரகமா நட்சத்திரமா? 1. சூரியன் ஒரு நட்சத்திரம், ஜோதிடப்படையும் சூரியன் கிரகம். 2. நிலவு கிரகமா இல்லை துணைக்கோளா? உண்மை என்னென்னா நிலவு ஒரு துணைக்கோள், ஜோதிடப்படவும் அது வந்து சந்திர கிரகம். இன்னும் நான் சொல்கிறேன்னே, சூரியன் மையப்படுத்தி பூமி அதை சுற்றுது, ஜோதிடத்தில் எல்லா கிரகமும் பூமியை சுற்றுது. அப்புறம் இவங்க சொல்கிறாங்களே ராகு கேது, ராகு கேது இங்கே ஏதோ சோலார் சிஸ்டத்தில் இவங்களால் காட்ட முடியுமா? ஏன் காட்ட முடியாது சொல்லுவாங்க, ஏன்னா ஷாயா கிரகங்கள், அது வந்து ஷேடோ பிளானட் சொல்லுவாங்க. அப்போ ஷேடோ பிளானட்ஸ் வந்து சூரியனை மறைக்கிறனால தான் சூரிய கிரகணம், சந்திரன் மறைக்கிறனால சந்திர கிரகணம் சொல்கிறாங்க. அப்போ மறைவு வந்து இப்போ தான் அறிவியல் தெரிஞ்சிருச்சு, எப்படி சூரிய கிரகம் ஏற்படுது, சந்திர கிரகம் ஏற்படுதுன்னு. அப்போனா இங்கே ஃபவுண்டேஷனே இங்கே வந்து ஃப்ளாயாக இருக்குது. இங்கே சக்ஸஸ்ஃபுல் ஜோதிடர்கள் யார் தெரியுமா? சக்ஸஸ்ஃபுல் ஜோதிடர்கள் யாருன்னா வெரி குட் சைக்காலஜிஸ்ட். இப்போ உளவில் ரீதியாக பார்த்தீங்கன்னா மனதளவில் மனதளவில் பணம் சார்ந்த விஷயம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம், உடல் சார்ந்த விஷயம், உறவுகள் சார்ந்த விஷயம், இதன் பதம் மையப்படுத்திய ஜோதிட ஐயல், அதுக்காக தான் மனிதனோட தேடல் இருக்கும். இன்னொன்று அடிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் இருக்கீங்க இந்த ஷோ ஆரப்பால் சொல்கிற ராஜேஸ்வர் சொல்கிற நிறைய கான்ஃபரன்ஸ் போய் அட்டன் பண்ணுறாங்க, நம்ம ஒன்று வருவோம், இது வந்து கன்சியூமர் ஃபார்முக்கு கொண்டு வருவோம் ஜோதிடத்தை. இப்போ டாக்டருக்கு மேலே மெடிக்கல் லிட்டிகேஷன் நீங்கள் போடலாம், டாக்டர் வந்து இதை தப்பாக வைத்தியம் பண்ணால் லிட்டிகேஷன் போடலாம். இப்போ ஒரு ப்ரெஸ் மீடியா ஒருத்தரை பற்றி தவறான நியூஸ் பதிச்சுன்னா அவர் மேலே கேஸ் போடலாம். ஜோதிட ஐயல லிட்டிகேஷன் கொண்டு வாங்க. என்ன லிட்டிகேஷன்? நீங்கள் ஒரு ஃபீஸ் கொடுக்குறீங்கன்னா உங்கள் கணிப்பு தவறாக இருந்தால் 10 மடங்கு ஃபீஸை கன்சியூமருக்கு கொடுக்கணும்னு என்ற கன்சியூமர் லிட்டிகேஷனுக்கு வருவோம். கன்சியூமர் லிட்டிகேஷனுக்கு வந்தக்கப்புறம் சார் சொல்கிற மாதிரி யார் உண்மையான ஜோதிடம், யார் ஜோதிடர் இருக்காங்க இல்லைன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அதை நம்ம 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ரன் பண்ணி பார்ப்போம், அப்புறம் நம்ம கொண்டு வருவோம்.
எனக்கு வந்து 1990 நான் போய் வெங்கட்ராமையர்னு ஒருத்தர் கேக்கனார்ல, அப்புறம் என்ன சொன்னார், 1990 நான் மார்ச்சில் பார்க்குறேன், 90 இந்த வருடம் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி மத்தியானம் 2-3 சனி ரெட்ராகிரேட் ஆகுது, உன்னை அடிக்கும், அது எந்த அளவு நான் சொல்ல முடியாது, அதில் தப்பிச்சுன்னா நீ பெரிய ஆளாகிடுவ, யானை நுழையும் வாசலுக்குள் நீ வாசம் பண்ணுவாயினார். அன்னைக்கு காலையில் எங்கேயும் போகாமல் ஒரே ஒரு கிரக பிரவேசம் எல்லாம் போட்டு வீட்டில் வந்து உக்காந்துட்டேன். ஏன்னா என்ன வீட்டில் வந்து உக்காந்த ஒன்றும் ஆபத்தில் இல்லை, ஒரு 2:30 என் வீடு தீப்பிடி தெரிஞ்சிருச்சு. வீடு இதில் எனக்கு ஒரு சந்தேகம், என்னடா நேராக போய் ஐயத்தை கேட்டேன், இந்த மாதிரி இனிமேல் நல்லா ஆகிடுவீங்கன்னார். எப்படி இவர் சொன்னார் கரெக்டாக 2:30-3 நேராக பிர்லா கோணம் போனேன். பிர்லா கோணம் போய் ஐயம் பெருமாள் கோணரை பார்த்தேன். நான் பார்த்துட்டு சார் எனக்கு ஒரு சனி மூமெண்ட் பார்க்கணும் அப்படின்னு அவனு சவுந்தருங்கிற ஒருத்தர் சொன்னார். சவுந்தர் வந்து கூப்பிட்டு போனார். என்ன சார் வேணும்னார், சார் எனக்கு வந்து அக்டோபர் மாதம் 1990 22ஆம் தேதி மத்தியானம் 2:30-3:30 எனக்கு சனி மூமெண்ட் பார்க்கணும் அப்படின்னு வாங்கன்னு சொல்லி இப்படி போட்டு அது காமிச்சார். அப்படியே சனி மூவ் ஆச்சு. கரெக்டாக ஒரு 2:30 அப்புறம் திரும்பி வந்துடுச்சு. நான் பிர்லா கோலத்துலேயும் போய் டெஸ்ட் பண்ணேன். நான் அதாவது இங்கே இருக்கிறத எப்படி அவன் சொல்கிறாங்கிறது இதெல்லாம் ஒரு கணக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த காலத்தில் இவனுக்கு தெரியாது டெலஸ்கோப் வைக்கிறதோ பூமி சுற்றுறதோ நீங்கள் சொல்கிற மாதிரி டில்ட்டா. அதுக்கப்புறம் அந்த 1990 சம்மந்தப்பட்ட 22ஆம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மாற்றம். அதுக்கப்புறம் தான் நான் ரியல் எஸ்டேட் ஆரம்பித்தேன், எல்லாம் பண்ணேன், எல்லாம் பெரிய அளவில் நான் மாற்றம் நடந்துச்சு. இன்னொன்று சொல்கிறேன், பெரிய குடும்பம், நான் தெரிஞ்ச குடும்பம், தானாப்பி நான் சொக்கலால் ராம்செட் பீடி 30 வயசுக்குள்ளே செத்துருவான்னு சொன்னாங்க. கரெக்டாக 30 வயசு முடியறதுக்கு 2 மாதத்துக்கு மேலே இறந்துட்டார். அவர் ஜாதகம் வச்சுருக்கேன், வேணால் வந்து இவங்க ஆய்வுக்குனா நான் தர்றேன், நான் இவங்களோட ஆய்வுக்கு தர்றேன். நான் பாபுராவ் பட்டேல் 2-3 வருஷத்துக்கு முன்னாலே எழுதினார், சஞ்சய் காந்தி 3ஆம் தேதி இந்த பிளேன் கிராஷில் இறப்பார், நெட்டில் தட்டி பாருங்கள். எல்லோரும் சுருக்கமாக 2019 இந்தியாவிற்கு எப்படி இருக்கும், இந்தியாவில் அரசியல் எப்படி இருக்கும், ரெண்டாவது T20 வேர்ல்டு கப் நடக்குது, வேர்ல்டு கப்பில் இந்தியா வெல்லுமா, ஏன்னா நீங்கள் முகம் பார்த்து சொல்கிறவர் விராட் கோலி உங்களுக்கு தெரியும், அவர் தான் வாங்க போகிறாரு, இந்த வருஷம் மழை நல்லா பெய்யுமா, 3 கேள்வி. மத்திய அரசை பொறுத்தவரை பிஜேபி அரசு கவிழும், காங்கிரஸ் ஆட்சி கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கும். ஓகே. 2019 நடக்கக்கூடிய தேர்தலில் ஏற்கனவே இருந்த பிரதமரை மீண்டும் அரியணை ஏறுவார். போச்சு. ஓகே, இங்கே மாறிடுச்சு 2 ஓகே. அடுத்து சார், நம்ம இந்தியன் டீம் வந்து கிரிக்கெட்டில் வேர்ல்டு கப்பில் கப்பு வாங்கும் சார். கப்பு வாங்கும். அடுத்து வேற, வடகிழக்கு கிழக்கு கடற்கரையோட வடகிழக்கு பகுதியில் புயல் சின்னம் உருவாகி ஒரிசா அதர் சார்ந்த பகுதிகள் வந்து பாதிக்கப்படும். ஜோதிடம் வாழ்க்கையில் ஏற்றம் தரும், ஏமாற்றம் தரும் என்று ஒரு நீண்ட நேரம் நம்ம பேசியிருந்தோம். பேசிக்கிறதெல்லாம் பார்த்ததில் எனக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக தெரிஞ்சதுன்னா, இதுவரையும் ஜோதிடத்தை பற்றி நான் கொண்டிருந்த எண்ணங்கள் எல்லாமே உடைக்கப்பட்டன. அதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஜோதிடர்களுக்கு முதன்மையான ஆளாக உட்கார்ந்துருக்கவர் எந்திரிச்சு ஜோதிடம் என்றால் என்ன அப்படின்னு ஜோதிடர்களுக்கு விளக்கினது தான் இந்த நிகழ்ச்சியின் ஆகப்பெரிய சுவாரஸ்யம். அது வந்து அவர்களுக்குள்ள ஒரு 100 கருத்து இருக்குது. அதை வந்து மறுக்கிற ஆட்கள் வந்து முழுமையாக மறுக்கிறவங்க இல்லை, அவங்க ஏற்கனவே அனுபவப்பட்டு வேண்டாம் எனக்கு இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துச்சு அதனால நான் அதை மறுக்கிறேன்னு சொல்கிறாங்க. மறுப்பதும் ஆதரிப்பதும் அவரவர்கள் விருப்பம்தான். ஜோதிடம் வாழ்க்கையில் ஏற்றம் தரும், ஏமாற்றம் தரும் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கும் இதே வேளையில் ஜி வலைதள பக்கங்களில் நேரலையாக ஒரு வாக்கெடுப்பு நடந்து முடிந்திருக்கிறது. தமிழகம் என்ன நினைக்கிறது என்பதை இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடம் வாழ்க்கையில் ஏற்றம் தரும் வெர்சஸ் ஏமாற்றம் தரும் என்ற தலைப்பில் சில கேள்விகளுக்கு ஜி தமிழ் சமூக வலைதளங்களில் கடந்த 24 மணி நேரங்களாக நடைபெற்ற வாக்கெடுப்பில் பெரும்பாலானோர் தங்களது கருத்தை தெரிவித்துள்ளனர். அதன் முடிவுகள் நேரலையாக, அதில் ஒருவரது முகத்தை பார்த்து அவரது எதிர்காலத்தை என்ற கேள்விக்கு கணிக்க முடியும் என்று 17% பேரும், கணிக்க முடியாது என்று 83% பேரும் வாக்களித்துள்ளனர். செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணையோ ஆணையோ நான் என்ற கேள்விக்கு திருமணம் செய்து கொள்வேன் என்று 62% பேரும், திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று 38% பேரும் வாக்களித்துள்ளனர். திருமணம் செய்து கொள்ள ஜாதக பொருத்தம் பார்ப்பது என்ற கேள்விக்கு அவசியம் என்று 42% பேரும், அவசியம் இல்லை என்று 58% பேரும் வாக்களித்துள்ளனர். ஜோதிடம் அறிவியல் சார்ந்தது என்ற கேள்விக்கு உண்மை என்று 57% பேரும், பொய் என்று 43% பேரும் வாக்களித்துள்ளனர். தங்களின் மேலான கருத்துக்களுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம், சிந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது காலிமார்க் விப்ரோ, தமிழா தமிழா, பவர்ட் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. நன்றி, வணக்கம்.